சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணியிருக்கோம், இதை கட் பண்ணது இது. இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது பட்டி, இது வந்து ஸ்லீவு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக் ரெடி பண்ணிக்கலாம். இதான் பேக்கு. நம்ம இங்கே அர்க்காத் போட்டுக்கலாம், நாச்சு போட்டுக்கோம் பாருங்க. அங்கேருந்து நம்ம தையல் போடணும், கீழே பாட்டத்தில் இந்த கர பாகத்தை லைட்டாக மடித்து நம்ம ஒரு தையல் போடலாம். பாருங்கள் தையல் போட்டாச்சு. தையல் போட்டு இங்கே நாச்சு போட்டுக்கோம் பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம கரெக்டாக மடித்து ஒரு பட்டி அளவில் தைக்கலாம். இது வந்து பேக்கு. பேக்கில் வந்து கீழே வந்து நம்ம பட்டி அடிக்கிறோம், மடித்து தைக்கிறோம். ஒரு 1 இன்ச்சுக்கு மடிக்கலாம். நம்ம 2 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா கீழே, அந்த 2 இன்ச்சில் இது 1/2 இன்ச்சு இதை நான் உள்ளே மடித்தாச்சு. இது 1 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கலாம். பாருங்கள் பட்டி தைச்சாச்சு. இங்கே நான் ஒரு மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மார்க் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்காக. இது பாருங்கள் நம்ம ஷோல்டர் கட் பண்ணியிருக்கோங்கள, அந்த ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட் எடுத்து கீழே அடிக்கிறோம். இங்கேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம். கீழே வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் அகலமாக வரணும். மேலே ஒரு 4 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க் பண்ணும்போது கீழே கொஞ்சம் அகலமாக வரணும். இந்த மார்க் கிட்டே வரும்போது கூசாக வரணும். பாருங்கள் டாட் பிடிச்சாச்சு. 1 சைடு டாட் பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு டாட்டு பிடிக்கலாம். ஷோல்டர் சென்டரை எடுத்து பாட்டம் அடிக்கலாம். இங்கே ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இதுதான் பேக்கு. பேக்கு கீழே ஃபஸ்ட்டு மடித்து தைச்சோம், அப்புறம் 1 இன்ச்சுக்கு பட்டி மாதிரி அடித்தோம். நம்ம அர்க்காத் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது நான் மார்க் போட்டு வச்சுருந்தோம் 2 இன்ச்சு. அந்த 2 இன்ச்சு நம்ம பட்டி இந்த மடிப்புக்காக நம்ம விட்டு வச்சுருந்தோம். மடித்தாச்சு. 2 சைடும் நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ இது பேக்கு. பேக்கு வந்து சென்டராக மடித்து பாருங்கள், 2 சைடு டாட்டும் கரெக்டாக வந்துச்சு. பாருங்கள் 2 சைடும் இந்த சைடு இந்த மாதிரி மடித்து ரெண்டாக மடிக்கணும். பேக்கு மடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளவுஸோட பேக்கும் இந்த சைடு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். பட்டி அந்த சைடும் இந்த சைடும் 2 சைடும் 1 மடிக்கணும். சைடு பிடிச்சிருக்கோங்களா, தையல் போட்டிருக்காங்களே அந்த தையலும் இந்த சென்டரும் அதே மாதிரி மார்க் பண்ணணும். பிடிச்சி கரெக்டாக இந்த இதுக்கும் இந்த நம்ம தைக்கிறதுக்கும் அளவு ப்ளவுஸுக்கும் ரெண்டும் மார்க் பண்ணி இங்கே ஒரு தையல் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த தையல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். பேக் டவுன் கீழே இடுப்பு மார்க் இருக்குது. இடுப்பு இது கீழே இடுப்பு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது பேக் ரெடி ஆகிடுச்சு. இது பேக் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு. 1 சைடு இது ஃப்ரண்ட்டு, 2 சைடு ஃப்ரண்ட் இருக்குது பாருங்கள். பட்டி இதாங்க ஃப்ரண்ட்டு. நம்ம இந்த கஃப் ஷேப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம கரெக்டாக 3 சைடும் டாட் பிடிச்சிக்கிறோம். இப்போ பாருங்கள் கீழே அகலமாக வரணும். நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சோன்னா, கப் சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக நிறைய பிடிக்கலாம், இல்லை கம்மியாக வேணால் கம்மியாக பிடிக்கலாம். பாருங்கள் 1 இன்ச்சுக்கு பிடிச்சிருக்கு, 1.5 இன்ச்சு இருக்குது. மேலே வந்து அப்படியே ஷார்ப்பாக வரணும். 1 சைடு பிடிச்சிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடு பிடிக்கலாம்.
பாருங்க, இது வந்து ஸ்லீவ் சைடு டாட்டு, இது வந்து பட்டி சைடு, கீழே பட்டி சைடு, பட்டி சைடு ஒரு டாட்டு, இது வந்து காஜா பட்டி, பட்டன் பட்டி அடிக்கிறோமோ அந்த சைடு ஒரு இது. ஃபஸ்ட்டு இந்த மூணு பிடிச்சாச்சு பாருங்கள். இதை அப்படியே திருப்பணும்னா கப் ஷேப் வருது பாருங்கள். இது ஒன் சைடு ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு சைடு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி தான் மூணு டாட்டும் பிடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து பாருங்கள், உல்டா சைடு மேல் சைடு திருப்பி பார்க்கும்போது கப்பு வரும் பாருங்கள். கப் ஷேப் முடிஞ்சிச்சு. இப்போ கீழே வந்து நம்ம அந்த பட்டி கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். உள் சைடு எடுத்துக்கலாம், இது உள் சைடு டாட் பிடிச்சிக்கோ பாருங்க, அது மேலே வச்சுக்கலாம். இது பட்டி, இது ரெண்டு பட்டி, இது ரெண்டு, மொத்தம் நாலு பட்டி. ஒரு ஒரு சைடுக்கு வந்து ரெண்டு பட்டி தேவைப்படும். இப்படி வச்சுக்கலாம், பட்டி ஷேப் வந்து இந்த சைடு வரணும், நாச்சு போட்டு வச்சுக்கோம் பாருங்க. அது வந்து நம்ம பட்டன் சைடு, காஜா பட்டி சைடு அந்த சைடில் வரணும். இப்படி எடுத்து வச்சுக்கலாம், இது மேலே இதை வைக்கலாம். உள் சைடு மேல் சைடு வச்சுக்கோ பாருங்க, இதுதான் நம்ம பட்டி சைடு தான் ஃபஸ்ட்டு வரணும். வச்சாச்சு, அது மேலே வந்து இன்னொரு பட்டி வைக்கலாம் பாருங்கள். இது மேல் பட்டி, இது வந்து உள் சைடு, இது வந்து கீழ்பட்டி, மூணும் இந்த மாதிரி வச்சு தச்சுக்கலாம். ஒரு கால் இன்ச்சு பிடிச்சா போதும், பிடிச்சிக்கிட்டு இந்த ஷேப் கிட்டே கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா பெரிய பட்டி, அதை வந்து நம்ம இப்படி மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது மேலே வச்சு தையல் போடலாம். அந்த ஷேப், அந்த அந்த ஷேப் கிட்டே வரும்போது நம்ம கொஞ்சம் லைட்டாக திருப்பிக்கலாம். இந்த மூணும் கரெக்டாக வரணும், கீழ் பட்டி, இது மேலே ஃப்ரண்ட்டு கப் ஷேப்போட இந்த இது, இந்த சைடு மேல் பட்டி, இது ரெண்டு, இந்த மூணும் ஒன்றா வைக்கலாம். ஒன்றா வச்சு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம தைக்கலாம். இது இந்த சைடு நான் நாச்சு போச்சு இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். இப்போது இந்த மூணும் ஒரே அளவு ஒரே மாதிரி வச்சு தையல் போடலாம். பாருங்கள், பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஸ்டிப்பாக நிற்கணுன்றதுக்காக இது மேலே நம்ம ஒரு தையல் போடலாம். இது ரெண்டுமே இப்படி திருப்பி வச்சிடலாம், திருப்பினோன்னா இப்படி வரும், இந்த சைடு வரும் பாருங்கள். இது உள் சைடு, உள் சைடும் அந்த பிசுறு எதுவுமே தெரியாது. அதேமாதிரி மேல் சைடும் அதே மாதிரி இருக்கும், ரெண்டு நல்லா ஈவனாக வலிச்சு இழுத்து நம்ம ஒரு தையல் போடலாம். அங்கே தையல் போட்டாச்சு. அதே மாதிரி பட்டி சைடு ரெண்டு சைடும் ஒன்றா வச்சு பாருங்கள். இது ரெண்டும் நெக்கு, இது நெக்கு கிட்ட நம்ம இந்த காஜா அடிக்கிற பட்டி, பட்டன் கொக்கி ஊக் தைக்கிற பட்டி ரெண்டும் பாருங்கள் ஈவனாக வைக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டும் நம்ம கரெக்டாக வைக்கலாம். கரெக்டாக வச்சு நம்ம அளவு பிளவுஸ் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த பட்டி கரெக்டாக வருதுங்களா, இந்த நாச்சு, இங்கே நெக்கு, இது ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்லேருந்து இந்த ஃப்ரண்ட் நெக் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வேணா உங்களுக்கு இப்படி வச்சு நான் மார்க் பண்ணி சொல்லித்தரேன் பாருங்கள். இது ஃப்ரண்ட் நெக்கு, இது ரெண்டும் மேல் சைடு, இது வந்து உள் சைடு, இது உள் சைடு, இப்படி வச்சுக்கலாம். இது உள் சைடு, இது மேல் சைடு, இது மேல் சைடு, இது உள் சைடு, ரெண்டு பட்டியும் இந்த மாதிரி வச்சு, இது வந்து பட்டன் பட்டி எடுத்துருக்கோம் பாருங்கள். கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சு நெக்லேருந்து கீழே அந்த பட்டி கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணியிருக்கேன், இந்த சைடு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு மார்க் பண்ணலாம், ரெண்டு சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவு, ஸ்லீவ் அக்குள் பகுதி நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா ஸ்லீவு, இங்கே ஒரு நம்ம தையல் பிடிக்கிறதுக்காக ஒரு நாச்சு போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த தையல் ரெண்டும் ஈவனாக வச்சு, இந்த பட்டி ஈவனாக வச்சு, இது வந்து சைடு பிடிக்கிறதுக்காக
பேக் நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய அளவு எடுத்துக்கலாம். இது பேக் நம்ம தச்சு வச்சுருக்கோம், கரெக்டாக மடித்து இந்த இந்த நாச்சிக்கிட்டேருந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணலாம். இது ஆல்ரெடி நார்மலாக பண்ணுவாங்க அந்த மாதிரி, ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் இந்த பட்டி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மடிப்போம், கம்மியாக மடிப்போம், அப்புறம் லாஸ்ட்டில் நம்ம தச்சு முடிச்சோடனே ஈவனாக வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி தனியாக பேக் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணும்போது லாஸ்ட்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணோன்னா இந்த பேக் நம்ம சைடு பிடிக்கும்போது இது ரெண்டும் ஈவனாக வரும். பாருங்கள், இது மேலேருந்து வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் சைட்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு பட்டி சைடு, இது வந்து சைடு பிடிப்போம் இல்லைங்களா, அந்த சைடு ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்து இங்கே நம்ம மார்க் போட்டிருக்கோம்ல, அந்த அளவுக்கு கரெக்டாக மடிச்சிடலாம். கரெக்டாக அந்த மார்க் அளவுக்கு மடிக்கலாம். மார்க் அளவுக்கு மடித்து நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு பட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன பட்டி வேணும்னாலும் நம்ம மடித்து தச்சுக்கலாம். ஆனால் இந்தளவுக்கு கொஞ்சம் பட்டியாக மடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்க, மடித்தாச்சு. அதே மாதிரி இந்த சைடு எடுத்துக்கலாம். இது வந்து உள் சைடு தான் மடித்து அடிக்கணும் நம்ம. பாருங்க, ரெண்டு உள் சைடு மடித்து தச்சாச்சு. இது வந்து மேல் சைடு. இது கப் ஷேப் ரெடி ஆயிடுச்சு, பட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து காஜா பட்டியும் பட்டன் பட்டியும் ரெடி பண்ணலாம். இப்போ ரைட் சைடு போட்டு வச்சுக்கலாம். ரைட் சைடு இருக்குது பாருங்க, ரெண்டுமே ரைட் சைடு. லெஃப்ட் சைடு இது வந்து பட்டன் பட்டி வரும். லெஃப்ட் சைடு வந்து நம்ம பட்டன் பட்டி தைக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கிராஸாக இருந்தால் நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம ஊக் பட்டி தைக்கிறதுக்காக பட்டி. ரெண்டு இன்ச் எடுத்துக்கலாம் நம்ம, ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் பெரிய அளவு லென்த்து, அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு, லென்த்து வந்து இந்த பீஸோட பெருசு. எடுத்துக்கிட்டு இது ரெண்டாக மடிச்சிக்கலாம். ரெண்டாக மடித்து இந்த ஃப்ரண்ட்டோட நம்ம கரெக்டாக ஈவனாக அது மேலே வச்சு இங்கே கொஞ்சம் விட்டுலாம். நம்ம கரெக்டாக வச்சு தைக்கலாம். ஈவனாக வச்சுருக்கோம் பாருங்கள், ஈவனாக வச்சு இது ரெண்டாக மடிச்சிருக்கேன். இந்த சைடு வந்து மடிப்பு இல்லாத சைடு வந்து பட்டி மேலே வச்சு ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணியாச்சு. பட்டியோட எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கொஞ்சோண்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம மடித்து தைக்கிறதுக்காக வேணும். தைச்சோம் இல்லைங்களா, இப்படி தைச்சிருக்கோம் நம்ம. இது இப்படி திருப்பி இது மேலே ஒரு தையல் போடலாம். பாருங்கள், இது மேலே திருப்பி போட்டாச்சு. இப்போ உள் சைடு திருப்பி இந்த பட்டியை வந்து கரெக்டாக ஈவனாக கீழே அந்த மடித்து தைச்சிருக்கோம்ல அந்த பட்டி அளவில் கரெக்டாக ஈவனாக மடித்து இந்த தையல் வந்து உள்ளே வந்துடணும். இதை அப்படியே மடித்து உள் சைடு உள்டாவை வச்சு தைக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, இது வந்து ஊக் பட்டி. இது நம்ம இந்த சைடு இப்போ ஊக் வச்சுக்கலாம். இது ஊக் பட்டி. இப்போ வந்து காஜா பட்டி ரெடி பண்ணலாம். லெஃப்ட் சைடு வந்து ஊக் பட்டி, ரைட் சைடு வந்து இப்போ காஜா பட்டி ரெடி பண்ணலாம். இப்போ இது கிராஸ், இது எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். இதை நம்ம கட் பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பட்டன் பட்டி வந்து நம்ம மேலேருந்து தைச்சோம், காஜா பட்டி வந்து நம்ம கீழேருந்து தைக்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கோம். 3 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு இது பட்டி பீஸ் கீழே வச்சிடலாம். ரைட் சைடு, இது வந்து உள் சைடு, இது வந்து மேல் சைடு. உள் சைடு போகிற மாதிரி
வச்சு தைக்கலாம். கரெக்டாக ஈவனாக, இது வந்து மடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பட்டன் இப்படி மடித்தோம் இல்லைங்களா, இப்போ மடிக்க வேண்டாம், இதை அப்படியே சாதாரணமாக விட்டுடலாம். இது மேலே வச்சு அதேமாதிரி நம்ம கொஞ்சம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக கீழே விட்டுட்டு தையல் போடலாம். பாருங்க போட்டாச்சு. போட்டு இப்படி திருப்பிக்கலாம், மேல் பாகம் திருப்பி மேல் பாகம் சைடு திருப்பி வைக்கலாம். திருப்பி லைட்டாக இதை கீறினோன்னா ஸ்டிப் பண்ணிக்கும். பாருங்கள் தச்சாச்சா. இதை வந்து கீழே நம்ம மடித்து மடிக்கிறதுக்காக கொஞ்சம் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை லைட்டாக இப்படி மடித்து இங்கேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே மடித்து பாருங்கள் பிசுறு போகிற மாதிரி மடித்து மேல் சைடு நம்ம தையல் போடலாம். எட்டு மடிப்பு கரெக்டாக நம்ம இங்கே தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே அது மேலேயே வச்சு கரெக்டாக தையல் போட்டுக்கிட்டே வரலாம். தையல் போட்டு ஒன் சைடு தையல் போட்டிருக்கோம், அதேமாதிரி பக்கத்துலேயே ஒரு கைட் அளவுக்கு இன்னொரு தையல் போடணும். பாருங்க இது வந்து காஜா பட்டி, இது வந்து ஊக் பட்டி, ரெண்டு வச்சாச்சு. ரெண்டும் கரெக்டாக இந்த பட்டியிலேருந்து கீழே இந்த கீழ் பாகத்துலேருந்து மேலே அந்த நெக்கு வரைக்கும் கரெக்டாக ஈவனாக வச்சுருக்கோம். வச்சு இந்த எக்ஸ்ட்ரா வர பிசுரை வந்து கட் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள் நெக்கு இது ஃப்ரண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே கீழே கீழ் இடுப்பு தைக்கி தையல் போடணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம பேக் எப்படி மார்க் பண்ணுமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பார்க்கணும், ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்லாம் பாருங்கள், அப்போ தான் அந்த ப்ளவுஸு எப்படி தைக்கிதுன்னு கரெக்டாக புரியும்.